குட் ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் சில்லி. இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கிறது செட்டிநாடு ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் ப்ளஸ் காஞ்சி ஸ்டைலில் பார்டர்ஸ் அந்த மாதிரி சாரீஸ். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, மொத்தம் நான் 8 சாரீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 8 புடவை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்லூம் கைத்தறி புடவை எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் இருக்கும். நான் ஒரு வெப்சைட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இப்போ நான் ஆர்டர் பண்ணதில் நிறையா சாரீஸ் இப்போ ஸ்டாக் அவுட், எதுவும் நிறையா இல்லை. இந்த கிரே கலர் மட்டும்தான் இருக்குது. மொத்தம் 8 புடவையுமே 8 கலரில், 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது இந்த புடவையை பிரித்து பார்க்கும்போது நம்ம கட்டி பார்க்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதோடய குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அதாவது பிக்சர் குவாலிட்டிக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் இந்த கலர் டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருந்தது, ரொம்ப ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மட்டும்தான். எனக்கு ஒன்றும் பெரிய கலர் வித்தியாசம் தெரியல. நான் இப்போ என்ன செக் பண்ணேன்னா 8 புடவை இருக்கா, ஏன்னா ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ரெண்டு ரெண்டு சாரியாக வச்சுட்டாங்க. ஒன்று ஒரு பக்கம் பார்டர் வர மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து பின்னாடி பின்பக்க பார்டர் வர மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ கலர்ஸ் செக் பண்ணும், சாரீஸும் எப்படி இருக்குது செக் பண்ணும். ஏன்னா இது 8 புடவையுமே 8 பேருக்காக ஆர்டர் பண்ணுறது, ஒரே ஆளுக்கு கிடையாது. பாருங்கள், ஒரு பேக்கெட்லேயே 2 சேலை வச்சுருக்காங்க. காட்டன் புடவை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதாவது ஏப்ரல் மே மாதம் வெயிலுக்கு ஏற்ற புடவை. ஆஃபீஸ் வேர், டெய்லி வேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். வெயிலில் போகிறவங்க மற்ற ட்ரெஸ்லாம் போடும்போது கொஞ்சம் வேர்வையாக இருக்கும், அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காட்டன் புடவை எடுத்து கட்டிட்டு போனோம்னா அவ்வளோ அந்த வெயிலுக்கு, அதாவது புடவை உடம்புல இருக்கிறதே தெரியாது, அதாவது ரொம்ப நமக்கு அந்த புடவை வந்து உறுத்தாது. அந்த மாதிரி துணியாக இருந்துச்சு, நானே எதிர்பார்க்கல. ஆனால் சொன்னாங்க சாரீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆர்டர் பண்ண அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாரீ ஒரு முறை நீங்கள் வேர் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. நான் ரெண்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், நம்மளாக கட்டப்போகிறோம், வேற யாருக்கும் வாங்குகிறோம், நம்ம வந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புடவையை பார்த்துட்டு. நான் இதில் இந்த பேக்கெட் பிரிக்கிறேன் இல்லையா, இதுலேருந்து 2 புடவை மட்டும் தான் நான் இப்போ பிரித்து காட்ட போகிறேன். ஒன்று வந்து ஆலிவ் க்ரீன் மாதிரி கலர், இன்னொன்று சன்செட் பீச்சுன்றிருந்துச்சு. ஸோ சன்செட் ஆரஞ்சு கலரில் தான் இருந்தது. சாரீஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கயிறு கட்டி இப்படி தான் வரும், அதனால் இந்த ஒரு புடவை முதல்ல பிரிக்கிறேன். இதில் வந்து பார்டர்னு, அதாவது முந்தானன்னு சொல்கிறது பல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் இதில் ரொம்ப இருக்காது. லைட்டாக அங்கங்கே ஒரு புட்டாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், டிசைன்லாம் ஹெவியாக இருக்காது. நார்மல் வாஷ் பண்ணலாம். இதை பாருங்க, இப்படி தான் இருக்கும் புடவை. இது எல்லாமே கைத்தறி புடவை. இதுதான் முந்தானை. இதில் புட்டாஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் முந்தானை. ப்ளவுஸ் வந்து பிளைனாக தான் இருக்கும். நான் புடவையோ ஃபுல்லாக பிரிக்க மாட்டேன், ஏன்னா ஃபுல்லாக பிரிச்சுட்டா இது திருப்பி அதே மாதிரி மடிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு வராது. அதனால் நான் ஓரளவு கொஞ்சம் தான் பிரிப்பேன். அதுலேயே டேமேஜ் இருக்கா இல்லையான்னு மோர் ஓவர் தெரிஞ்சிடும், ஓவரால் தெரிஞ்சிடும் டேமேஜ் இருக்கா இல்லையான்றது. ஆனால் இந்த 8 சாரீயுமே டேமேஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வாங்கி அனுப்பினவங்களுக்கு அவங்க கையில் போய் சேர்ந்துருச்சு, அவங்களே சொன்னாங்க சாரீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், எனக்கு இந்த சாரீ, இந்த வந்து கலர் ரொம்ப பிடிக்கல. இது வரத்தவங்க கேட்டாங்க எனக்கு இந்த சன்செட் பீச் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சன்செட் பீச்சுன்ற மாதிரி இல்லை, சன்செட் ஆரஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ பீச்சோ ஆரஞ்சோ இல்லாமல் ஒரு கலர் தான். பார்டர் நல்லா பெருசாக இருந்துச்சு, அதாவது ஒரு பட்டுப்புடவையில் எப்படி இருக்குமோ பார்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. காஞ்சி ஸ்டைலில் இருந்துச்சு பார்டர். அது செட்டிநாட் காட்டனும் காஞ்சி ஸ்டைல் பார்டரும் சேர்ந்தது தான், காஞ்சி ஸ்டைல் சேர்ந்தது தான் இந்த ஹேண்ட்லூம் காட்டன்.